ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு விஜய் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தில் நம்ம தளபதி விஜய் சார் வந்து பெண்களோட ஆடைகளை பற்றி குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பார். அந்த காட்சி வந்து படத்தில் இடம்பெறலினாலும் டெலிட்டட் சீனில் இடம்பெற்றிருந்தது. இந்த சீனை பார்த்தா சில ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே விஜய் தானே சிவகாசி படத்தில் அசின் ஷார்ட்ஸ் போட்டிருக்கப்ப, இது உங்களுக்கு வேணால் ஷார்ட்ஸாக தெரியலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜட்டி, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்குறவன் ஒர்ஸ தானே செய்வான் அப்படின்ற மாதிரி சிவகாசி படத்தில் பேசியிருப்பார். ஆனால் இப்போ மாஸ்டர் படத்தில் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏன் தளபதி விஜய் இப்படி மாற்றி மாற்றி பேசணும் அப்படின்னு அஜித் ரசிகர்லாம் தளபதி விஜய் சாரை ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. தளபதி விஜய் சார் சிவகாசி படத்தில் சொன்னது கரெக்டுன்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அப்போ, அதுவும் அப்போ யாருமே சொல்லலை இது ஒரு தப்பான டயலாக் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு பீரியடில் இது ஒரு கரெக்டான விஷயமா தான் தோணுச்சு எல்லாருக்குமே. அண்ட் இதே மாதிரி ஒரு தப்பை அஜித் அவர்களுமே பண்ணியிருக்காரு வரலாறு படத்தில். வரலாறு படத்தில் அஜித்தை வந்து நீங்கள் ஒரு ஆம்பளையே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அஜித்தோட அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். பட் அதுவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நேர்கொண்டை பார்வை படத்தில் ரேப்புகளுக்கு எதிராகவும் அண்டு செக்ஸ் அண்ட் அடால்ட்டுகளுக்கு அகைன்ஸ்டாகவும் பேசியிருப்பார். அண்ட் அஜித் அவர்கள் பண்ணது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. வரலாறு படத்தில் ரிலீஸ் ஆனப்போ அந்த ஒரு சீன் பெரிய தப்பாக யாருக்குமே பட்டிருக்காது. அதே மாதிரி தான் சிவகாசி படம் ரிலீஸ் ஆயிருந்த டைமில் இருந்த நிலைமை வேறு. அதுவும் சிவகாசி படம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போ இருக்க காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் நிறையவே சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வர படங்கள் எல்லாமே ரொம்பவுமே கவனமாக எடுத்து வந்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்குள்ளே இப்போ தான் ரைட்டர்ஸே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரைட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால படம் இன்னும் தரமாக தான் இருக்கும். மாஸ்டர் படத்தில் கூட ரத்னகுமார், பொன் பார்த்திபன் அப்படின்ற ரெண்டு ரைட்டர்ஸை லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா பெரிய படங்களிலுமே ரைட்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மணிரத்னம், சங்கர் இவங்களெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம், ரொம்ப நாளாகவே ரைட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, நம்ம மாஸ்டர் படத்தோட டெலிட்டட் சீனை சிவகாசி படத்தோட கம்பேர் பண்ணி ட்ரோல் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த மாதிரி நம்ம தளபதி விஜய் சார் ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க படம்லாம் சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ. நம்ம தளபதி விஜய் சார் கலாய்க்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு நம்மளை ட்ரோல் பண்ணுங்க. நம்ம தளபதி விஜய் சார் சிவகாசி படத்தில் பேசின டயலாக் கரெக்டாக அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தளபதி விஜய் சாரோட ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.